இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் ஸ்ரீ நேச்சுரல் கியூர் சென்டர் திருவாக்கவுண்டனூர் பைபாஸ் சேலம். உலகத்தில் ஏறக்குறைய 800 கோடி ஜீவராசிகள் இருக்கிறார்கள். 800 கோடி ஜீவராசிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். 800 கோடி ஜீவராசிகளில் மனிதனுக்கு மட்டும்தான் மனம் இருக்கிறது. மற்ற எந்த ஜீவராசிக்கும் மனசுன்னு ஒன்று கிடையாது. மனம் இருப்பதனால் இந்த மனிதனுக்கு மனிதன் என்ற பெயர். மனம் இருப்பதனால் விலங்குகளுக்கு கால்நடை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஏன்? அவை கால்களினால் நடக்கின்றன, அதனால் அதற்கு கால்நடையின்னு பெயர். மனிதனுக்கு மட்டும் மனிதன்ற பேர் ஏன் இருக்கிறதுனா, அவன் மனதினால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறான். மனதினால், மனதினால் நடத்துவதனால் இவனுக்கு மனிதன் என்று பெயர். அவை கால்களினால் நடக்கின்றன, அதனால் கால்நடை என்று பெயர். இதுதான் வித்தியாசம். அப்படியானால் இந்த மனிதனுக்கு மிக மிக இருக்கக்கூடிய ஒரு நுண்மையான ஒரு சிறப்பு அம்சம், பெருமை, ஆற்றல், அத்துணையும் எங்கே இருக்கிறதுனா இந்த மனசுக்குள்ளார தான் இருக்கு. வேற எங்கேயும் இல்லை. இந்த மனசு நினைச்சதுன்னா மிகப்பெரிய வலிமை, மிகப்பெரிய சாதனை செய்யும். ஒரு நாளைக்கு மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எவ்வளவு தெரியுங்களா இருக்கணும்? 80,000. எவ்வளவு இருக்கணும்? 80,000 சிந்தனைகள் தான் இருக்கணும். அதுக்கு குறைவாக இருக்கலாம், அதுக்கு அதிகமாக ஆகக்கூடாது. 80,000 வாட்டி நம்ம யோசனை பண்ணலாம், மனசுக்குள்ளார சிந்திக்கலாம். இந்த 80,000 தாண்டி 100,000 நோக்கி போனுச்சுன்னா அவன் பைத்தியம் ஆகிறான்னு அர்த்தம். அதிகமாக சிந்திக்கிற அந்த பைத்தியத்துக்கும் மனுஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா 20,000 எண்ணங்கள் தான். மனிதனுக்கும் பைத்தியத்துக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 20,000 எண்ணங்கள் தான் அதிகம். இந்த 80,000 எண்ணங்கள் இருக்குதே, இந்த 80,000 எண்ணங்களை குறைத்து 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 கொண்டே வருகின்றவன் மகாத்மாவாக, மா மனிதனாக, தெய்வ சக்தி உள்ளவனாக மாறுகிறான். எண்ணங்களை குறைச்சிக்கணும். இந்த மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை குறைக்க 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 இந்த மனம் என்னவா மாறும் அப்படின்னா, மயில் வாகனமா மாறும். அதான் மனமே முருகனின் மயில் வாகனம். முருகன்கிட்ட போறதுக்கு, முருகனை போய் அடைவதற்கு நான் பழனிக்கு 18 காவடி எடுக்கிறேன், பழனி மலை மேல ஏறி வரேன், பஞ்சாமிரதத்துல உனக்கு அபிஷேகம் பண்றேன், இத்தனை வேண்டுதல்களை வச்சு முருகனை போய் பார்த்து தரிசனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மனசு இருந்தால் போதும், இந்த மனமே மயில் வாகனமாக மாறி நம்மகிட்ட நம்மளை கொண்டு போய் முருகன்கிட்ட ஒப்படைச்சு. வீட்டை தூய்மை செய்வது போல, துணியை தூய்மை செய்வது போல, மணியை தூய்மை செய்வது போல, பாத்திரங்களை துலக்குவது போல மனதையும் தூய்மை செய்ய வேண்டும். அப்பதான் இந்த மனசு மயில் வாகனமா மாறும். இந்த மனதை தூய்மை செய்வதற்காக தான் பாரதியார் சொல்றாரு, துணி வெளுக்க மண்ணுண்டு, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு, என் மனம் வெளுக்க வழி இல்லையே. நம்ம 1000 சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்ணா மட்டும் ஆண்டவனை போய் அடையவே முடியாது. காசிக்கு போனேன், கங்கைக்கு போனேன், காவிரிக்கு போனேன், திருப்பதியில போய் 48 தடவை மொட்டையடிச்சேன், சபரிமலைக்கு 48 நாள் விரதம் இருக்கிறேன். எல்லாம் செய்தாலும் மனசு தூய்மை மிக முக்கியம். மனமே முருகனின் மயில் வாகனம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னதனுடைய அடிப்படை தத்துவம் இதுதான். நான் எல்லா தவறுகளும்
செய்வேன். காம குரோத லோப மோக மத மாச்சரியன்னு சொல்ற ஆறு பகைவர்கள் நமக்கு இருக்கிறாங்க. ஆறு பகைவர்கள், ஒருத்தன் ரெண்டு பேர் இல்ல. என்னன்னா காம குரோத லோப மோக மத மாச்சரிய, அறுவிதமான பகைவர்கள் இந்த மனசுக்குள்ளார இருந்து நம்மை ஆட்டி படைக்கிறார்கள். இந்த ஆறு வகையான பகைவர்களை போக்குவதற்கு நாம் யாருடைய பாதங்களில் சரணமடைய வேண்டும் என்றால் அந்த ஆறு முகனுடைய பாதங்களில் சரணடைய வேண்டும். முள்ள முள்ளால தான் எடுக்க முடியும். என்னங்க ஐயா, முள்ள முள்ளால தான் எடுக்க முடியும். ஆறு விதமான பகைவர்கள் இருக்காங்க, அந்த ஆறு விதமான பகைவர்களை அழிக்கணும்னா ஆறு முகன் அங்கு வேண்டும். அதனாலதான் கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் அருமையா சொன்னார், சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ் கடப்பம் தார் கொண்ட தோளும் தாமரை தாள்களும் கூர்கொண்ட வேளும் மயிலும் நற்கோழி கொடியும் கார்கொண்ட வன்மை தணிக்காசலம் என் கண்ணுற்றது. இறைவனை அந்த முருகப்பெருமான நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆறு விதமான பகைவர்கள் நம்மை சூழ்ந்து 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 நம் மனதை மாசாக்கி அழுக்காக்கி அசிங்கமாக்கி இறைவனிடத்திலே நம்மை அடைய விடாமல் இந்த மனதை சூழ்ந்து ஆறு பகைவர்கள் இருக்காங்க. ஆறு பகைவர்களையும் நீக்கணும். காமம், காமத்தை நீக்கணும், குரோதத்தை நீக்கணும், லோபத்தை நீக்க வேண்டும், மோகத்தை நீக்க வேண்டும், மதத்தை நீக்க வேண்டும், ஆச்சரியத்தை நீக்க வேண்டும். இந்த ஆறு விதமான பகைவர்களை நீக்குவதற்கு இந்த ஆறு முகன் வேண்டும். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும், அந்த வதனங்கள் எப்படிப்பட்டதா, சீர்கொண்ட தெய்வ வதனங்களாம். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள், இப்ப உதாரணத்துக்கு இந்த மனசு கெட்டு போவதற்கு ஒரு ஒன்னே ஒண்ணுதான் மிக முக்கியமான காரணமா இருக்கு. அது என்ன அப்படின்னா காட்சி. என்னது காட்சி? கண்களால் எதை காண்கிறோமோ அந்த காட்சி தான் மனசை கெடுக்குது. முதல் காரணம் மனதை கெடுப்பதற்கான காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காட்சி. என்ன பார்க்கறதுனா மனசை கெடுக்குமா? இன்னைக்கு கையில் ஒன்று வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, செல்ஃபோன். இந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் எல்லாரும். வீட்டில் வந்து இப்போ நாலு பேர் இருந்தால் நாலு பேர் கையில் ஃபோனு, நாலு பேர் நாலு திசையில் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மெசேஜை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே, இதனால் என்னென்னலாம் விளைவு ஏற்படுது? நாம் போட்ட ஸ்டேட்டஸை பார்த்தாங்களா? பார்த்ததுக்கு பதில் சொன்னாங்களா? பதில் சொன்னதுக்கு இவங்க பதில் சொல்லலையே? இப்படியே இந்த பிரச்சனை நீந்துக்கிட்டே போகுது. கமெண்டு ஸ்டேட்டஸ்ஸு, கமெண்டு லைக்கு ஸ்டேட்டஸ்னு இப்படியே போயிட்டே இருக்குது. கண்ணால பார்க்கக்கூடிய காட்சி இருக்கிறதே, அந்த காட்சி பிழையாக மாறும். காட்சி பிழைன்னு அதுக்கு பேர் வச்சான். நம்ம கண்ணால பார்க்கறது நம்ம மனசுக்குள்ளார ஆழமா பதியும். சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு பிச்சைக்காரன் நாற்பது வருஷமா பிச்சை எடுத்தான். எத்தனை வருஷம்? 40 வருஷம். அவன் பிச்சை காரணம் கிடையாது, அவன் நல்லவன் தான். அவன் ஏன் பிச்சை எடுத்தானா, ஒரு 20 வயசுல அவன் என்ன பண்ணான், ஒரு நாள் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தான். நல்லவன் தான் அவன், நல்ல வாட்ட சாட்டமா நல்ல ஒரு இளைஞன். தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு கீழே ஒரு 100 ரூபா கடந்தது. 100 ரூபா, அந்த 100 ரூபாயை எடுத்தான். எடுத்த உடனே அவன் அப்போ ஒரு முடிவு பண்ணான், இனிமேல் நாம் எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல, கீழே கிடக்கிறதையெல்லாம் பொறுக்கி எடுக்கிறதே நம்ம வேலையாக வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான்.
அதனால் என்ன பண்ணான், அன்னையிலிருந்து அவன் 20 வயசில் ஆரம்பித்த அந்த குனிஞ்சி குப்பை பொறுக்கிற வேலையை ஆரம்பித்தவன் 60 வயசு வரைக்கும் குப்பை பொறுக்கினான். ஒரு வாட்டி தான் கண்ணில் பார்த்தான் 100 ரூபா நோட்டை. அப்போ அவன் ஒரு முடிவு பண்ணான், நமக்கு கீழே தான் எல்லாம் கிடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணான். அதனால் 40 வருஷம் அவன் என்ன பண்ணான், குனிஞ்சி 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 இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருந்தான். அவன் 60 வயசு வரைக்கும் அவனுக்கு கிடைச்சது என்னன்னு நினைக்கிறீங்க? 4-5 கொலுசு, 2-3 தோடு, திருகாணி, ஒரு 500 ரூபா பணம், ஒரு மஞ்சப்பை, அந்த மஞ்சப்பையில் கொஞ்சம் சர்டிஃபிகேட்டு, பழைய துணிமணிகள், கவரிங் நகைகள், தவறை விட்டு போன சிலருடைய பொருள்கள், இதுதான் அவன் வாழ்நாளில் அவனுக்கு கிடச்சிது. இதே குனிஞ்சே பார்த்துக்கிட்டே போனானே, அதனால் அவனுக்கு வந்த பலன் இவ்வளவு தான். ஆனால் அவன் இழந்தவை எத்தனை, 60 ஆண்டு காலத்தில், 40 ஆண்டு காலத்தில் அவன் 40 ஆண்டு கால சூரிய உதயத்தை மறந்தான், சந்திரன் உதிப்பதை மறந்தான், மானவில்லை பார்க்கவில்லை, மலையை காணவில்லை, மகிழ்ச்சியை தேடவில்லை, மனையாளை பார்க்கவில்லை, பிள்ளைகளை கொஞ்சவில்லை, பெற்றோரை அவன் தஞ்சமடையவில்லை, உற்றார் உறவினர்களை பார்க்கவில்லை, எல்லா சந்தோஷங்களையும் தொலைத்துவிட்டு ஏறத்தாழ 20 ஆண்டில் துவங்கிய அவனுடைய குனிந்து குப்பை பொறுக்கும் பயணம் 60 ஆண்டு காலம் தொடர்ந்தது. இப்போ இவன் குனிஞ்சி குப்பை பொறுக்கணத்துக்கும் இப்போ நம்ம மக்கள் கையில் ஃபோனை குனிஞ்சி குப்பை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ரெண்டும் ஒன்று தான், அதுவும் குப்பை தான், இதுவும் குப்பை தான், அதுவும் மனசை கெடுக்குது, இதுவும் மனசை கெடுக்குது. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நோய்கள் மற்றும் வலிகளுக்கு மிக சிறந்த நிவாரணம் அளித்து மக்களின் நம்பிக்கையை பெற்று தொடுவர்மம் எனும் சப்தநாடி இயக்க சிகிச்சை, நேச்சுரோபதி, எலக்ட்ரோ ஹோமியோபதி உள்ளிட்ட உலகின் பிரசித்தி பெற்ற சிகிச்சை முறைகளை கொண்டு உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத அதிநவீன மருத்துவத்தை முதன்முறையாக பெருமையுடன் அறிமுகப்படுத்துகிறது டாக்டர் பிரீதாவின் ஸ்ரீ நேச்சுரல் கியூர் சென்டர். ஸ்ரீ நேச்சுரல் கியூர் சென்டர், திருவாக்கவுண்டனூர் பைபாஸ், சேலம். அப்ப மனிதனுடைய மனதை, மனம் ஒரு மயில் வாகனமாக மாறி இறைவனுடைய பாதங்களை அடைவதற்கு, முருகப்பெருமானுடைய பாதங்களை அடைவதற்கு முதலில் தடையாக இருப்பது எது அப்படின்னா காட்சி.